Hello friends, welcome to Uma's Cookery. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மாங்காய் குஜ்ஜி. இந்த மாங்காய் குஜ்ஜி தோசை, உப்மா, கிச்சடி, வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சைட் டிஷா நல்லா இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் மாங்காய் 1. மாங்காய் வந்து பழுத்தும் பழுக்காம இருக்கிற மாங்காவா இருந்தா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கடுகு 1 ஸ்பூன், மிளகாய் தூள் 2 ஸ்பூன், சர்க்கரை 1/2 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு 1/2 ஸ்பூன். மாங்காயை கழுவிட்டு கியூபா கட் பண்ணி குக்கர்ல சேர்த்துக்கோங்க. இதோட 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் சர்க்கரை, 50 ml தண்ணீர் விட்டு குக்கரை மூடி 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. தண்ணி நிறைய சேர்த்துட்டீங்கன்னா கொஜ்ஜு தண்ணியா போயிடும். அதனால 50 ml தண்ணியே கரெக்டா இருக்கும். குக்கர் திறந்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது தாளிக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு 1/2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிச்சு இதோட சேர்த்துக்கோங்க. இந்த மாங்காய் குஜ்ஜு வெளியில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 4 நாள் வரைக்கும் வச்சுருக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா 10 நாள் வரைக்கும் கெடாமல் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.